வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அது எப்போது தீரும் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து மீன லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் கடக லக்னம். ஏஎல்பி லக்னம் கடகம். லக்னத்தில் செவ்வாய் ராகு, கன்னியில் சூரியன் சந்திரன் குரு சனி, துலாம் ராசியில் புதன் சுக்கிரன், மகரத்தில் கேது. இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவருக்கு ஆயில்யம் நாலாம் பாதம் போயின்ட்டுருக்கு. ஆயில்யம் நாலாம் பாதம்ங்கிறது ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடத்தில் D9 இயக்கம். அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து கடன் அப்படிங்கிறது அது நல்லாவே காமிக்குது. ஏன்னா இவர் வந்து தொழில் பண்ணி கடன் பண்ணிக்கின்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு புதிய ஒரு தொழில் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதில் கடன் பண்ணி ஜாதகர் மாட்டின்றாரு அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகருக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த இப்போ வந்து அவருக்கு ஆயில்யம் நாலாம் பாதம் நடக்கிறது. தற்போதைக்கு கடன் வந்து எதையாட்டி விரயம் பண்ணால் தான் இந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு. ஸோ எதாட்டி ஒரு நிலம் இருந்ததுன்னா அதை விற்றுருங்க. ஏன்னா லக்னாதிபதி இந்த லக்ன புள்ளி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கரனோட வீட்டில் சுக்கரனோட கூட. அப்போ எதாட்டி வீடு வாசலில் எதாட்டி கொஞ்சம் விரயம் பண்ணி அந்த கடனை நீங்கள் அடைச்சிருங்க. அடைச்சிட்டு இந்த D9 மாற்றத்திற்கு பிறகு, ஏன்னா ஏஎல்பி வந்து இப்போ ஆயில்யம் 4, ஏஎல்பி வந்து சிம்மத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா இவர் சுயதொழில்னு பண்ணினால தான் இவருக்கு இந்த பிரச்சனை. இவர் வேலைக்குன்னு ஒன்று போயிருந்தாருன்னா இவர் கொஞ்சம் தப்பிச்சிருப்பார். ஸோ அடுத்தது இவர் வந்து ஏஎல்பி சிம்மமாக இருக்கும்போது கேது நட்சத்திரம் D9 போகும்போது கண்டிப்பாக இவர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12 அதிபதி 2 இருக்கிறாரு, 12 வந்து ராகு இருப்பதனால் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை அமையும் யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து D9 மாற்றம் நடந்ததுன்னா D9 வந்து 10 பாவத்தை காட்டும். ஸோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலம் இதுவே அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு சொல்லலாம். அவரோட தசா புக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய ராசி. என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னத்துலேருந்து அக்ஷய ராசி 2 பாவத்தில் இயங்கின்றிருக்கு. ஏஎல்பியிலேருந்து அக்ஷய ராசி தற்போது 4 இடத்தில் இயங்கின்றிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல இடமா தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் வந்து வெளிநாட்டிற்கு போவது மிகச் சிறப்பு. இவருடைய தற்போது நிலை மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் போயிட்டாங்க அப்படிங்கன்னா அந்த இவருக்கு பின்வரும் காலங்கள் மிக யோகமான காலங்களாக அமையும் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.